வெல்கம் டு IamSEKAR சேனல். சடனாக மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அப்படியே அரும்பாக்கம் ஸ்டேஷன் வந்தோம். இது வந்து க்ரீன் லைன்னு சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயினை. இங்கே டூ வீலர் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் வந்து 10 ரூபா தான். அது வந்து மெட்ரோ கார்ட்லேயே நம்ம பே பண்ணிக்கலாம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க லிஃப்ட்டில் ஏறணும்னா மேலே ஸ்டேஷன் போயிடலாம். இந்த ரூட்டில் வந்து கோயம்பேடு, திருமங்கலம், அண்ணா நகர், ஈஸ்ட்டு, சென்னை நகர், பச்சைப்பாஸ் காலேஜ் அப்படின்னு பூந்தமல்லி ஹைரோடு கவர் பண்ணி சென்ட்ரல் வரைக்கும் போகுது. சென்ட்ரல் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். அரும்பாக்கத்துலேருந்து சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட்டு 40 ரூபா. டிக்கெட்டுக்கு பதிலாக நம்ம மெட்ரோ கார்டும் வாங்கிக்கலாம். மெட்ரோ கார்டுக்கு வந்து 50 ரூபா கொடுக்கணும். அதுக்கு மேலே நமக்கு வேணுங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டு, அதாவது ஒன் வே போகிறதுக்கு வந்து 40 ரூபாய்க்கு பதிலாக வந்து 32 ரூபா தான் டெபிட் ஆகும் இந்த கார்டில். அப்பப்போ வேணுங்கிறப்ப வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணோம்னா 20% டிஸ்கவுண்ட் எப்பயுமே உண்டு. கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எஸ்கலேட்டரில் மேலே ஏறி போனோன்னா பிளாட்ஃபார்ம் வந்துடும். பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணோம். எஸ்கலேட்டரில் தான் ஏறி வரணும்னு இல்லை, லிஃப்ட்டும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது, நம்ம எதில் வேணால் வரலாம். மேலே வந்தோம்னா இதுதான் பிளாட்ஃபார்மு. ட்ரெயின் வந்துருச்சு. அப்படியே ஏறி அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு போனேன். நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது, நல்ல ஏசி. நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாத இங்கே பெட்டராகவே இருக்குது. இப்போ இருக்கிற டிராஃபிக்கு நம்ம ரோடு வழியாக போனோம்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். அரும்பாக்கத்துலேருந்து நம்ம சென்ட்ரல் போனோம்னா இதில் மெட்ரோவில் ஏறினோம்னா மொத்த ட்ராவல் டைமே ஒரு 20-25 நிமிஷத்துலேயே நம்ம போயிடலாம். அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் இறங்கிடலாம். அது இன்னொரு பெனிஃபிட்டு நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதில்ல. மெட்ரோவில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது, ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டிரைவரை கம்யூனிகேட் பண்ணணுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெல் எக்யூப்டாக வச்சுருக்குறாங்க, ரொம்ப டீசெண்டாக க்ளீனாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயினோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து மார்னிங் 5 o'clockலேருந்து நைட்டு 11 மணி வரையும் ஓடிட்டுருக்கு. பீக் ஹவர்ஸில் வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, நான் பீக் ஹவர்ஸில் வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒருதோட ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே நல்ல வியூஸ் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் ஈவினிங்ஸ்லாம் பார்த்தோன்னா நல்ல லைட்டிங்க்கும் அதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ரூட்டில் வந்து திருமங்கலம் தாண்டினோடனே இது வந்து டன்னலுக்குள்ளே போயிடுது, அதாவது அண்டர் கிரவுண்டில் போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டார்க். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்தது க்ரீன் லைனு, இன்னொரு ரெட் லைன் இருக்குது. அது வந்து எங்கன்னா ஏர்போர்ட் டு திருவெற்றியூர் போகுது. இன்கேஸ் திருவெற்றியூர் போகணும் அப்படின்னா நம்ம இங்கே கீழே போய் பேஸ்மெண்ட்டில் போய் அந்த ரெட் லைனில் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைடு ட்ராவல் பண்ணோம், 1000 லைட்ஸு, டிஎம்எஸ், தேனாம்பேட் அது மாதிரி ட்ராவல் பண்ணணும்னாலும் கீழே போய் அந்த ட்ரெயினை இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பிளேஸ். இது வர போகிற பக்கில் ஒரு பொது சேவை. திருப்பி மேலே ஏறி வந்தோம்னா நம்ம வந்து அந்த கிரீன் லைன் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். சென்ட்ரலுக்கு வெளியே போகணும்னா அதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதில் ஏறி போகணும். சென்ட்ரல்லேருந்து வெளியே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒரு வழியில் வந்தோன்னா நம்ம அந்த ஜிஹெச் இருக்கு இல்லையா அந்த சைடில் வருவோம். இல்லை அப்படியே இந்த பக்கமாக ஏறி வந்தோன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைடு வந்துடுவோம். நம்ம முதல்ல இந்த ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இருக்கிற அந்த சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து இங்கே வந்து கார்டு ஸ்வைப் பண்ணோம். 32 ரூபா அப்படியே டெபிட் ஆகிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் நல்ல ஹைஃபை, நல்ல வசதியாக இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக் ட்ரெயினில் எவ்வளோ பேர் வந்து முந்தி ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கசா கசா கசன்னு பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ட்ரெயின்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெண்டர்ஸ் வருவாங்க, ஃப்ரூட்ஸ் விற்பாங்க, சமோசா விற்பாங்க, பிஸ்கட்ஸ் விற்பாங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம், பாட்டு பாடிட்டு வருவாங்க. அப்படியே கலகலன்னு ஏதோ ஒரு கிராமத்து திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு ஜேர்னி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மாலில் சுற்றுற மாதிரி ஒரு ஹைஃபை ஃபீலிங் கொடுக்குது. இது என்ன தான் இது வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக ஏசி அப்படி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வந்தாலும் எனக்கு இன்னும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ
அப்போல்லாம் இங்கே பார்க் ஸ்டேஷனில் இறங்கணும்னா சென்ட்ரலில் போகவே முடியாது. அவ்வளோ கடைகள் இருக்கும், அவ்வளோ மக்கள் போவாங்க. சில பேர்லாம் அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறதுனால நம்மளை இடித்து தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்க. நமக்கு என்ன வேணால் வாங்கலாம். அப்படி இருக்கிற சென்ட்ரல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் அதோட முகமே மாறிடுச்சு. எனக்கு பின்னாடி அந்த கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா, அதுதான் வந்து ரிப்பன் பில்டிங். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய ஜிஹெச் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதுதான் இந்த சைட் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து மெட்ரோலேருந்து வெளியே வரும்போது அந்த பக்கமும் போய்க்கலாம். இப்படி மேலே வந்துட்டோன்னா இந்த சபை வழியாக இறங்கி நம்ம மேலே போனோன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த சபை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல க்ளீன் அண்ட் நீட்டு. மெட்ரோ ரயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து ரீலாக் பண்ணியிருக்கோம், அதில் சென்னையில் ரீலாக் பண்ணுறது, அதுவும் இல்லாத இந்த லேட் ஈவினிங்கில் வந்து ரீலாக் பண்ணுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நீங்கள் இது மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட மெட்ரோ ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் ரிப்பன் பில்டிங், சென்னை மாநகராட்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான். என்ன ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ஒரு ப்ளசன்ட் லுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து போகிற இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒரு அடையாளமாக சென்ட்ரல் ஸ்கொயர்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல லைட்டிங்ஸ் போட்டு அங்கங்கே பெஞ்சு பஸ்ஸு வந்து போகிறதுக்கு வசதி இதை எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்த சுரங்கப்பாதை, இந்த வழியாக நம்ம ரெண்டு சைடு க்ராஸ் பண்ணி வந்துக்கலாம். இங்கே கலர்ஃபுல்லாக ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது, பார்க்கவே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. இது போக மெட்ரோ ரயிலில் வந்து இறங்குறவங்க நிறைய லக்கேஜஸோ இல்லை நடக்க முடியாதவங்க இல்லை யார் வேணும்னா அவங்க எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது, அதுக்கு வந்து சென்னை மெட்ரோ ரயில் பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் சென்னை மெட்ரோ ரயிலோட ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ். சரி சார், சென்னை மெட்ரோ ரயிலோட ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ். ஃப்ரீ ஷட்டில் சார், இது எங்கேருந்து எது வரைக்கும் போகுது? மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் சப்போபன் ட்ரெயின்னு ப்ளஸ் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து கேட் 6 ஓகே ப்ளஸ் மெயின் என்ட்ரன்ஸ் ஓகே. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், சார்ஜஸ் கம்ப்ளீட் ஃப்ரீ சார். என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தது, அது வந்து ட்ராவல் கார்டு மெட்ரோவில் ட்ராவல் கார்டு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இதில் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாத எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மெட்ரோ ரயிலோட அரேஞ்ச்மெண்ட். ஆமாம், நாளைக்கு எவ்வளோ பேர் வருவாங்க இதில்? ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாளைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷிஃப்ட்டுக்கு காலையில் ஷிஃப்ட்னா ஒரு 300 பேர் வராங்க. ஓகே, மத்தியம் ஈவினிங் ஷிஃப்ட்னா எனக்கு எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 415 பேர் கிட்ட வராங்க. ஓகே ஓகே, ஒரு சிலர் தான் வெளியூருக்கு டிராவல் பண்ணி போறவங்களும் வருவாங்க. இங்க நம்ம சென்ட்ரல் வந்து ரெண்டு வண்டி வரும். மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இங்கேருந்து நமக்கு வந்து 2 மினிட்ஸ் தான் அங்கே போகிறதுக்கு. சரி, ரிட்டன் வந்து 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு வண்டி ஃபுல்லான பிறகு தான் இன்னொரு வண்டி வரும். ஓகே, இன்னொரு வண்டி வந்த பிறகு தான் இன்னொரு ஃபஸ்ட்டு வண்டி போகும். சரி, ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, அண்டு ஒரு சில டைமில் வந்து ரெண்டு வண்டி ஒன்றா போக வேண்டியிருக்கும், ஏன்னா ரெண்டு வண்டி ஒரே நேரத்தில் ஃபுல்லாயிரும் போயிடுவோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ. இது உண்மையிலேயே ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ சென்ட்ரல் வந்தீங்கன்னா இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.